பாஜக பிரமுகருக்கு 163 நாட்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்களை பற்றி அவதூறு பரப்பிய வழக்கில் பாஜக பிரமுகர் கல்யாணராமனுக்கு 163 நாட்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை காவல்துறை பதிவு செய்த இந்த வழக்கில் பாஜக பிரமுகர் கல்யாணராமனுக்கு 163 நாட்கள் சிறை தண்டனை விதித்தது எழும்பூர் நீதிமன்றம். இவர் பாஜகவின் மாநில செயற்குழு உறுப்பினராக இருந்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக, பாஜக பிரமுகரான கல்யாணராமன் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய பதிவுகளை சமூக வலைதளத்தில் பதிவுக்கு வந்திருந்தார். இதற்காக பல்வேறு கண்டனங்கள் அவருக்கு எழுந்த வண்ணம் இருந்தன. அது மட்டுமல்லாது, ஒவ்வொரு வருடமும் இவ்வாறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவிட்டதன் காரணமாக அவர் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 2017 2018 ஆகிய காலகட்டத்திலும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இது போன்று அரசியல் பிரமுகர்களையும் முக்கிய தலைவர்களையும் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையிலும் பல்வேறு கருத்துக்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட விவகாரத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஜனவரி 2021 ஆண்டும் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் இதுபோன்று சர்ச்சைக்குரிய விவகாரத்தில் கருத்து பதிவிட்டதால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து இவ்வாறு கருத்துக்கள் பதிவு செய்த சமூக வலைதளத்தில் கருத்துக்களை பதிவு செய்த கல்யாணராமன் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்திருந்தது. இவ்வாறு குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கூறி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் போது இதுபோன்று சர்ச்சைக்குரிய கருத்துக்களை இனிமேல் பதிவிட மாட்டேன் என நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த பிரமாண பத்திரத்தை மீறி சமூக வலைதளத்தில் தொடர்ந்து இரு மதங்களுக்கு இடையே உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் கருத்துக்களை பதிவிட்டதால் கடந்த 2021 ஆண்டு அக்டோபர் மாதம் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் விரிவான விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகையும் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள். இருதரப்பு வாதங்களும் முழுமையாக கேட்டு தற்போது எழும்பூர் கூடுதல் நீதிமன்றம் பாஜக பிரமுகரான கல்யாணராமனுக்கு 163 நாட்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கில் அவர் சிறையில் இருக்கிற காரணத்தினால் அந்த 163 நாட்கள் கழிந்துவிட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள். இது முதல் முறையாக இதுபோன்ற அவதூறு கருத்துக்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட ஒரு பாஜக பிரமுகர் மீது ஒரு தண்டனை என்பது முதல் முதலாக வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை மத்திய குற்றப்பிரிவின் சைபர் கிரைம் போலீசார் இந்த தண்டனையை வழங்கியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.